நடந்த விஷயம்ல அன்னிக்கு நல்லா தெரியும்ல, அதல அவ யோசிக்க மாட்டாங்களா என்ன? இங்க என் கிட்ட நல்லா பேசுற, அங்க ஏதாவது பதில் சொல்லிருக்கலாம்ல. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. ரொம்ப யோசிக்காதீ. நீ இம்புட்டு யோசிக்கிற அளவுக்கு அங்க அன்னி அவ்வளவு யோசிக்கவே மாட்டாங்க. அவங்கள பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என்ன தெரியும் உனக்கு? உனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. உனக்கு மட்டும் இல்ல, வேற யாருக்குமே ஒண்ணுமே தெரியாது. அப்போ உனக்கு நல்லா தெரியுமா? தெரியும். சின்ன வயசுல இருந்து அவங்க தான் எங்களை வளர்த்தாங்க. எங்களுக்கு அண்ணிய தெரிஞ்ச அளவு கூட உனக்கு அதிகமா தெரிஞ்சிருக்கோ. எங்க சொல்லு பாக்கலாம் அவங்கள பத்தி. அக்கா உங்க எல்லாரையும் பத்தி யோசிக்கிற அளவுக்கு நீங்க யாரும் அவங்கள பத்தி யோசிக்கிறதே இல்ல. அக்கா இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா ஆளாளுக்கு தனித்தனியா போயிருக்க வேண்டியதுதான். அக்கா மாமாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் அக்காவும் மாமாவும் சேர்ந்துதான் இந்த குடும்பத்தை புடிச்சு வச்சிருக்காங்க. அவங்கதான் ஒரு விஷயம் கிட்ட ஆசைப்பட்டு கேக்குறாங்கல்ல. சரிங்க அண்ணி, நான் செய்யறேன்னு சொல்றதுக்கு உனக்கு எங்கேயாவது தைரியம் இருக்காடா? இங்க பாரு ஜீவா, நான் கடைசியா கேக்குறேன், புது வீடு கட்டி நாம போகும்போது நீ வருவியா மாட்டியா? ஏய், முதல்ல கட்டி முடிக்கட்டும், அதுக்கப்புறம் கிரகப்பிரவேசம் பண்ணட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கோ. முடியே நீ பண்றதெல்லாம் சுத்தமா சரியில்லடா, நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். என்ன பேச்சு பேசிக்கிட்டே இருக்கான்?